தனித்திரு விழித்திரு கொரோனாவை மட்டும் ஒழித்திடு. வணக்கம். விளையாட்டு கொலையாளிகள் வலைத்தொடர் முழுவதும் கெனான் 200D கேமரா மூலம் எடுக்கப்பட்டு மற்றும் விவோ V17 மொபைல் மூலம் டப்பிங் செய்யப்பட்டு 10,000 ரூபாய் முதலீட்டில் திரையிடப்படுகிறது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ ஹலோ சார், கிரைம் பிரான்ச்சா சார்? சார், எங்கள் வண்டியில் வந்து ஒருத்தன் தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க சார். எந்த ஏரியா? ஆ, புது பஸ் ஸ்டாண்ட் சார். இந்த வரோம். ஆ, ஓகே சார். அழகு பாலா, சொல்லுங்க சார். புது பஸ் ஸ்டாண்ட் ஆக்சிடென்ட்டா? ஓகே சார், முன்னாடி போங்க, ஷார்ட் டைம் பண்ணி பின்னாடி வரேன். ஓகே சார். தினேஷ் வா போலாம். ஒரு தரமான சம்பவம். இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற விக்னேஷ் என்ற வாலிபர் எதிரே வந்த வாகனத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்களை விசாரிக்கையில், விக்னேஷ் தானாக விபத்துக்குள்ளாகவில்லை, ஏதோ ஒரு மர்ம நபர் அவரை தள்ளிவிட்டு சென்றதாக அப்பகுதி மக்கள் கூறினர். இது விபத்தா அல்லது கொள்ளையா என்ற கோணத்தில் விசாரிக்க இந்த கேஸ் CBCID கைக்கு ஒப்படைக்கப்பட்டது. யார் எனக்கு கால் பண்ணது? வாங்க போலாம். என்ன பாலா, எவிடன்ஸ் என்ன? சார், எவிடன்ஸ் எதுவும் இல்லை சார். ஆக்சுவலி சின்ன பையன் மேடர் தான் சொல்கிறாங்க. அதுவும் 20 வயசுக்குள்ளே இருக்க பையன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் சார். சுற்றி இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணியாச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண சொல்லியிருக்கோம் சார். அந்த வண்டியை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா? வண்டி நம்பர் இருக்குது சார், ஆனால் யூஸ் இல்லை சார். ஆனால் 1 இயருக்கு முன்னாடியே திருச்சியில் வந்து விசாரணை சார். வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? சார், எவிடன்ஸ் எதுவும் இல்லை சார். பாடியை சுற்றி மார்க் பண்ணிவிட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க.
அழகுக்கு ஃபோன் பண்ணி என்னால் வர சொல்லுப்பா. அழகுக்கு ஃபோன் போடு. பாப்பா என்ன வேணும் சொல்லியா? என்னப்பா இதெல்லாம் பூராமே கிழிஞ்சு கிடக்கு, எதுவுமே எழுத்துலாம் சரியாகவே தெரிய மாட்டுது. இதில் என்ன இருக்குது? இதை வச்சு எப்படி கொடுக்க முடியும்? போய் எழுதி வேறு எதாவது மாற்றி கொண்டு வாங்க. இதை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. எழுத்தே எதுவும் கிளியராக இல்லை. இதை வச்சு கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும்? நாங்கள் இதை போய் எழுதி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. இதை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. எழுத்து நல்லா தானே தெரியுது, பேப்பர் தானே ஏன் கிழிஞ்சிருக்கு? இந்தா. ஏங்க நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு? இதில் பூராமே கிழிஞ்சு கிடக்குங்க. இதை எழுத்து தெரிஞ்சால் தானே நான் கொடுக்க முடியும். இது ஒன்றுமே தெரியல. போய் மாற்றி எழுதி வேறு வாங்கிட்டு வாங்க. அதே தெரியுது இல்லையா? பிடிங்க இந்தாங்க கையில். பேப்பர் தானே இங்கே தாயா? பேப்பர் தாயா? பேப்பரில் ஒன்றுமே இல்லையா? அப்புறம் கிழிஞ்சு கிடக்கியா? அதை வச்சுக்க என்ன செய்ய சொல்கிற? இங்கே தாயா ஒரு நிமிஷம். இங்கே தாயா பேப்பர் தானே கிழிஞ்சிருக்கு. எழுத்து பாருங்க, நல்லா பாருங்க. அதில் என்ன தெரியுது? என்ன தெரியாது? ப்ளீஸ்யா தெரிய மாட்டேதியா? நீயே வச்சுக்கியாத போயாண்டு முத எந்திரிச்சு. என்னதான் செய்யற? ஹலோ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. என்னையா சொல்றீங்க? இந்த வரம் வைங்க. சார் ஃபாரஸ்ட் மெடிக்கல் ஷாப்ல மர்டரா சார்? எப்போ நடந்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம டீமோட போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்ன ஏதுன்னு விசாரிங்க. இறந்தவரோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். சார் ஃபுல்லாக விசாரிச்சார் சார். யாருக்கு எது தெரியும்னு சொல்கிறாங்க. வந்தவன் 20 வயசு கிளியர் பண்ணு சொல்கிறாங்க. இப்போ என்ன சார் பண்ணலாம் சார்? ஒருவேளை சைக்கோ ஒர்க் பண்ணலாம் சார். எனக்கு அதே சந்தேகமாக இருக்கு. ஓகே சார். சார் எனக்கு என்னமோ இந்த முதல் மோட்டருக்கும் இந்த மோட்டருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது சார். சார் வரட்டும், என்னான்னு பார்த்துக்கலாம். சார் வந்துட்டார் சார்?